தேக குற்றத்தை அறிவது எப்படி என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, ஞான பண்டிதா, ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகன் சொல்லி மூச்சு இழுக்கிறோம். இழுக்கும்போது அந்த ஆன்மாவோட கலக்கிறான். ஆன்மாவோட கலந்தா இந்த தேகம் பொல்லாத காம தேகம். அவன் ஆன்மாவோட கலக்கிறான். ஆன்மாவோட கலக்கும்போது அது என்ன செய்யும்? அறிவோட கலக்குது. அறிவோட கலக்கும்போது அது நாடி நரம்பு ஊடுருவி ஆரம்பிச்சிடும். நாடி நரம்பு ஊடுருவி என்ன செய்யும்? சோம்பலை உடைச்சரியும். அதோடைய விளைவுகள் சிறப்பறிவு தரும். அதில் விளைவுகள் என்ன ஏற்படும்? தேகத்துக்கு குற்றத்தை உணரக்கூடிய அறிவு வரும். அதோடைய இழவைகள் என்ன செய்யும்? மேலும் மேலும் உற்சாகத்தை தந்துக்கிட்டே இருக்கும். மேலும் மேலும் திருவடி பற்றக்கூடிய வாய்ப்பு தரும். உருகி தியானிக்கக்கூடிய வாய்ப்பு தரும். உருகி தியானிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் ஆசையால் தான் முடியும். அது எப்படி அந்த வாய்ப்பு தரும்? புண்ணியஸ்தர்கள் தான் அருள் செய்வான். அதுக்கு என்ன வேண்டும்? ஜீவகாணி உலகத்தை கடைபிடிக்க வேண்டும். புண்ணியவான்கள் தான் அருள் செய்கிறான். புண்ணியவான்கள் புண்ணியம் செய்கிறான். ஒரு பக்கம் பிராணாயம் செய்கிறான். அப்போ வாசியை பார்க்கும்போது ஆசானை கூப்பிட்றான். வாசியோட வாசியாக கலக்குன்னு கேட்குறான். அடியனாக கேட்குறான். ராமலிங்க சுப்பிரமணியர் கேட்குறான். அடியனாகும் புறம்பு இருக்குண்ணா. அடியன் நாடி நரம்போடு ஊடுருவார். அடியன் நாடி நரம்போடு ஊடுருவார் வேண்டும். அப்போ கேட்குறான். ஆசானை கேட்குறான். ஒவ்வொரு வார்த்தையை கேட்டுக்கிட்டே வர்றான். இவன் சொல்கிறான், அறி என்னறிவே, ஞான உணர்வே, பரிபக்குவமே, சாந்தமே, தன்னடக்கமே, தயவுடைய தெய்வமே, தயாபரமே, தேவாதி தெய்வனே, திவ்யகுண சாந்தமே என்று கேட்குறான். யாரை கேட்குறான்? ஆசா ஞானம் பண்ணினா அகச்சிக்கிறேன். சொல்கிறேன், என்னறிவே, என் உணர்வே, என்னை ஆட்கொள்ளும் தெய்வம் என்ன, இது என் பரிபக்குவமே, ஞானமே, இப்படி கேட்குறான். தேனே தெளிவே தகட்டாதே தெல்லமுதே தீஞ்சுவா பாகுவேன்னா இப்படியே கேட்கறது. இப்படியே வரான். வாய்மையே, தூய்மையே, தயாநிதியே, தற்பர ஜோதியே, ஞானானந்த மெய்ப்பொருளே இட்டுக்கப்போகிறான். இப்படியே அது அமுதே, அமுத பெருக்கே, அது ஆறாமுதே, அளவிலா சித்தியே, அன்பின் திருவுருவே என்று காணிக்கிறான். இப்படியே நாம் சொல்லும் போது மூச்சு கடை கலந்து என்ன செய்கிறாங்க? தேக விட்டு நிற்கிறான். இப்படி தேக குற்றம் தேக உற்சாகம் தர்றான். உடம்புல வந்து ஒரு புதிய தெம்பு உணர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி வருது. அந்த புத்துணர்ச்சி தான் ஒருவனுக்கும் மரணமில்ல பெருவாள் தரும். இதெல்லாம் இதெல்லாம் என்னோடய அனுபவத்திலிருந்து வர்றது. இப்போ நான் ஆரம்பத்தில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், எப்போ எந்திரிக்க முடியாது. முதன்னைக்கு எந்திரிப்போம். முதன்னைக்கு படுக்கும்போதே எப்போ 4 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறப்பா எனக்கு அருசின்னு கேட்போம். அப்போ 4 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு அவன் எழுப்பி விட்டு நம்ம பூஜை செய்ய வைப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு மனிதன் தேர்றதுக்கு இதெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் என் அனுபவத்திலிருந்து வர்றதுனால நீங்களும் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்க முடியாவிட்டால் குற்றம் இல்லை. ஆசானை கேட்டு அகத்தீசனை வணங்கிறோம். ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் படுக்கும்போதே ஒரு பண்டு முறை அகத்தீசனை வணங்கி ஆசான் ஞான பண்ணி சூப்பர் உலகத்துக்கு தலைவன் இல்லையா, சுப்பிரமணியர்களால் அழைக்க முடியாது, அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்க கூடாது. ஏன்னா என்ன ஏடையெல்லாம் என் தொண்டனே இருக்காண்டா, என் சீடை எனக்கு அகத்தீசனை ஒரு முறை அகத்தீசன் சொன்ன 1000 கோடி பாவங்கள் தீரும், என் சீடை என்ன கூப்பிட்டா போதும் அப்படிம்பார். அப்போ என்னோடய சீடன் அகத்தீசன் தான், அவன் தான் அந்த உலகத்துக்கு தலைவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.